சிவனாருக்கு உகந்தது வில்வம். மகா வில்வம், கொடி வில்வம், கற்பூர வில்வம், சித்த வில்வம் என்று பல வகை உண்டு. மூன்றிதழ் கொண்ட வில்வத்தலங்களையே பூஜைக்கு பயன்படுத்தப்படுகிறது. பூஜைக்கு பயன்படுத்துகிற வில்வத்தை சூரியோதயத்துக்கு முன்னதாகவே பறித்து வைத்துக் கொள்வது உத்தமம். வில்வத்துக்கு நிர்மால்யம் கிடையாது என்பதால் சிறிது தண்ணீரை வில்வத்தில் தெளித்துவிட்டு பூஜைக்கு பயன்படுத்தலாம். ஒரு வில்வத்தினால் பூஜை செய்தால் அது லட்சம் ஸ்வர்ண புஷ்பத்துக்கு சமமாகும். வில்வத்தில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாள். வடமொழியில் வில்வம் ஸ்ரீபலம் என்று அழைக்கப்படுகிறது. மண்ணுலகில் உள்ள ஆன்மாக்களின் பாவங்களை போக்க ஈசனின் இச்சா கிரியா ஞான வடிவமாக ஈசனின் அருளால் பூமியில் தோன்றியது வில்வம். இவ்விருட்சத்தை பூஜிப்பவர்கள் சகல சித்திகளும் அடைவார்கள். வில்வத்தின் மூன்று இலைகளும் சிவன் ஏந்தியுள்ள திருசுலத்தின் வடிவத்தையும் இறைவனின் முக்குணங்களையும் குறிப்பனவாக விளங்குகின்றன. ஊழிக்காலத்தில் அனைத்தும் அழியும் என்று உணர்ந்த வேதங்கள் தாங்கள் அழியாதிருக்க என்ன வழி என்று ஈசனிடம் கேட்க, ஈசனும் திருக்கருக்காவூர் தலத்தில் வில்வ மரத்தின் வடிவில் நின்று தவம் செய்யுமாறு அருளினார். அதன்படி வேதங்களும் வில்வ மரங்களாக தவம் ஏற்றியதால் திருவைக்காவூர் என்ற ஊர் வில்வராணியம் என்று சிறப்பு பெயர் பெற்றது. திருவாதிரை எரி நட்சத்திரமாக விளங்குவதால் சிவனின் சூட்டினை தணிக்க முன்னோர்கள் குளிர்ச்சி பொருந்திய வில்வத்தை சார்த்தி வழிபட்டுள்ளனர். அத்துடன் சிவன் இமயமலையில் இருப்பவன். இமயத்தில் பனி அதிகம். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நன்மையாக தனக்கு செய்யப்படும் பூஜைகளுக்கு வில்வத்தை ஏற்றுக்கொண்டான். ஏனெனில் வில்வம் பனியாலும் சலியாலும் வரும் துன்பங்களை போக்க வல்லது. வில்வ மரத்தை வளர்ப்பதால் அஸ்வமேதையாகம் செய்த பலன் கிடைக்கும். ஒரு வில்வத்தை சிவனுக்கு சமர்ப்பித்தால் சகல பாவங்களும் நீங்கி அனைத்து நன்மைகளும் உண்டாகும். மாத பிறப்பு, சோமவாரம், அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி ஆகிய தினங்களில் வில்வத்தை பறிக்கக்கூடாது. இந்த நாட்களில் பூஜைக்கு தேவையானதை முதல் நாளே பறித்து வைக்க வேண்டும். வில்வத்தை பறித்து 6 மாதம் வரை வைத்து பூஜை செய்யலாம். உலர்ந்த வில்வம், ஏற்கனவே பூஜித்த வில்வம் இவற்றில் கூட பூஜை செய்யலாம். அவ்வளவு புனிதமானது. சிவ அர்ச்சனையில் வில்வார்ச்சனை செய்வது கோடி புண்ணியத்தை தரவல்லது. இம்மரத்தின் காற்றை நுகர்ந்தாலோ அல்லது அதன் நிழல் நமது சாரீரத்தில் பட்டாலோ அதீத சக்தி கிடைக்கும். சிவனின் திருவருளை பெற முடியும். வில்வ மரத்தை முறைப்படி விரதமிருந்து பூஜிப்பவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் உண்டாகும். வீட்டில் துளசி மாடம் போல வில்வ மரம் வைத்து வளர்ப்பவர்களுக்கு ஒருபோதும் நரகமில்லை. வில்வ பழத்தின் சதையை நீக்கி அதனை உலர்த்தி குடுவையாக்கி அதில் விபூதியை வைத்து பயன்படுத்துவது மேலான செயலாக கருதப்படுகிறது. சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலையை பறிக்கும் போது பயபக்தியுடன் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் மனோபாவத்துடன் பறிக்க வேண்டும். மேலும் அவ்வாறு பறிக்கும் போது வில்வ மரத்திடம் அனுமதி பெறுவதாக மனதில் எண்ணிக்கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். நமஸ்தே பில்தரவே ஸ்ரீ பலோதய ஹேதவே சர்வர்க்காபவர்க்கூபாய நமோமூர்த்தி த்ரயாத்மனே சம்பஸ்ய கருணாநிதேகே அச்சனார்த்தம் லுனாமித்வாம் தத்பத்ரம் தஷ்யமஸ்வமே. போகமூட்ச உருவாகவும் மும்மூர்த்திகளின் உருவாகவும் லக்ஷ்மி கடாட்சத்தை அளிப்பதற்கு காரணமாகவும் உள்ள வில்வ மரத்தை வணங்குகிறேன். ஓ வில்வ மரமே, பிறப்பு இறப்பாகிய விஷயத்துக்கு மருத்துவனும் கருணை கடலுமான சாம்பசிவனின் பூஜைக்காக தங்கள் வில்வ இலையை கிள்ளி எடுக்கிறேன். அதை பொறுத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பிரார்த்தனை செய்து பிறகு இலையை பறிக்க வேண்டும். இவ்வாறாக சிவனுக்கு பிரியமானதும் ஆரோக்கியத்திற்கு அரணாக இருப்பதுமான வில்வ மரத்தை வீட்டில் புனிதமாக பேணி நன்மைகள் பலவும் பெறுவோமாக.